நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2012 ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ஸ்டோலன் அப்படிங்கிற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை சீமோன் வெஸ்ட் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கு IMDb-லேருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் ஹீரோவோட பொண்ணு ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு எனக்கு 12 மணி நேரத்தில் 50 கோடி பணம் வேணும்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, ஏன் இவன் ஹீரோவோட பொண்ணை கடத்துனா, ஹீரோ எப்படி 50 கோடி பணத்தை ரெடி பண்ணி தன்னோட பொண்ணை காப்பாற்றினாரு அப்படிங்கிற கதை அருமையாக சொன்ன படம் தான் ஸ்டோலன். மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துங்க. அண்ட் மூவியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் அமெரிக்காவோட சிட்டியான நியூ ஆர்லியன்ஸை காமிக்கிறாங்க. அங்கே விடிய காலையில் 4 மணிக்கு ஒருத்தன் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஆடிக்கிட்டே ஒரு பில்லர் பக்கத்தில் போய் உச்சா போகிறான். அதை பார்த்த ஒரு சோல்ஜர் அவனை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போகிறாரு. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே சோல்ஜர்ஸாக இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு பெரிய டைமண்ட் ஷாப்பை ஹீரோ வில்லும் அவரோட ஃப்ரெண்டு வின்சென்டும் ரொம்ப நாளாக நோட்டை விட்டுட்டு இருப்பாங்க. அதனால் அதை சிசிடிவி கேமராவில் பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் டிம்மும் இவங்களை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு ரெடியாக இருக்காரு. அப்போ இவங்க டீமில் இருக்க கம்ப்யூட்டர் ஹேக்கர் ஒருத்தன், நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், டோர் ஓப்பன் பண்ண போகிறேன், ரெடியாக இருங்கன்னு சொன்னதும் இவங்க டைமண்ட் ஷாப்புக்கு போகாமல் பக்கத்தில் உள்ள ஒரு டாய் ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு லாக்கரை ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போடுறாங்க. அந்த சவுண்டை கேட்ட சோல்ஜர் ஒருத்தன், சார் அவனுங்க ஓட்டையை போட ஆரம்பிச்சிட்டானுங்க, இதுக்கு மேலே விட்டு ஆட்டையை போட்டுட்டு போயிடுவானுங்க, வாங்க போகலான்னு சொல்ல ஆஃபீஸர் டிம் சொல்கிறாரு, நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. டோரோட லாக்கர் உடையிற சவுண்டு கேட்டதும் எல்லாரும் டைமண்ட் ஷாப்பில் போய் பார்க்குறாங்க. அங்கே எல்லா டைமண்ட்ஸும் பத்திரமா இருக்குது. அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் இவனுக்கு 2 வாரமாக இந்த கடையை தான் நோட்டை விட்டுட்டு இருந்தானுங்கன்னு சொல்கிறாரு. அதே சமயம் அவனுங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே கட்டுக்கட்டாக பணமும் தங்கமும் இருக்குது. ஸோ இவனுக்கு ஆக்சுவலாக கொள்ளையடிக்க பிளான் பண்ணது பேங்கை தான். டைமண்ட் ஷாப்பை கொள்ளையடிக்கிற மாதிரி நோட்டை விட்டுட்டு போலீஸை ஏமாற்றிட்டு அங்கே இருக்க பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்க கோல்டை வின்சென்ட் பார்த்ததும் வாயை பழக்கிறான். அடேங்கப்பா சொர்க்கத்தில் இருக்க மாதிரிக்கு, என்னால் இங்கேருந்து வரவே முடியாதுன்னு சொன்னதும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாத டைம் ஆச்சு வா போகலான்னு ஹீரோவும் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ டிம் எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு, அவரோட மைண்டில் திடீர்னு ஒரு பல்ப் எரியுது. அவனுக்கு பேங்கை தான் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க, வாங்க போகலான்னு எல்லோரும் பேங்கோட ஃப்ரெண்டோட உடச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டுருக்கானுங்க. அப்போ அங்கேருந்த ஒருத்தனை வின்சென்ட் அடிச்சுட்டு ஷூட் பண்ண போகிறான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு தேவையில்லாமல் தப்பு பண்ணாத, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வரலாம், சீக்கிரமாக இங்கேருந்து போகலான்னு சொல்ல அதே நேரம் அவங்க டீமில் உள்ள ஜெஃபர்ஸுங்கிற பொண்ணு அங்கே வரா. இவனுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் வின்சென்ட் வந்து அவரை ஷூட் பண்ண போகிறான். அப்போ ஹீரோ அதை தடுக்கும்போது வின்சென்ட்டோட கால்லேயே புல்லட் பட்டுருது. வின்சென்ட்டை இழுத்துட்டு போய் வேன்குள்ளே போட்டுட்டு பணத்தை எடுக்கலாம்னு போகிறாரு. அதே நேரம் போலீஸ்கார் வர்ற சத்தம் கேட்டு இவங்க போயிடுறாங்க. ஹீரோ அங்கே வந்து போலீஸை அடித்து போட்டுட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. பின்னாடியே போலீஸும் துரத்தி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் கார் பஞ்சர் ஆயிடுது. கார் பஞ்சர் ஆகிட்டதுனால பக்கத்தில் உள்ள ஒரு பில்டிங்குள்ளே போகிறாரு. பணத்தோட நாம் மாட்டிக்கிட்டால் தண்டனை அதிகமாக கொடுத்துருவாங்கன்னு அதை நெருப்பில் போட்டு எரிச்சுட்டு வெளியே போய் சரண்டர் ஆயிடுறாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா 8 வருஷம் போயிடுது. நம்ம ஹீரோவும் பனிஷ்மெண்ட் முடிஞ்சு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அப்போ அவரோட பொண்ணுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ளெச்சர் இவரை பார்த்து, இங்கே பாரு வில் டிம் வாங்கிட்டு ஏதோ பேசணுமான்னு சொல்ல காரில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. டிம் சொல்கிறாரு, உன்னோட ஃப்ரெண்டு வின்சென்ட் இறந்துட்டான்னு. இதை கேட்டு ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. கொள்ளையடித்த பணத்தோட மாட்டிக்கிட்டால் தண்டனை அதிகமாக கிடைக்கும்னு தான் மறைச்சி வச்சுட்டு சரண்டர் ஆகிட்டேன், ஆனால் இப்போ பணத்தை தேடி கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தை நான் அப்போவே நெருப்பில் போட்டு எரிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை டீம் நம்புற மாதிரியே தெரியல. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் காலிங் பெல்லை அழுத்தினோடனையும் பொண்ணு வந்து கதவை திறக்கிறா. ஜெயிலேருந்து எப்போ வந்தீங்கன்னு பொண்ணு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இன்னைக்கு காலையில் தான் ரிலீஸ் ஆனேன், நீ பார்க்க உன் அம்மா மாதிரியே இருக்க, சரி அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அம்மா வெளியே போயிட்டாங்க, உங்களுக்கு காலையில் ஒரு கொரியர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொரியர் எடுத்து கொடுக்குறா. அந்த கொரியரை வாங்கிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை பக்கத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. வாங்கிட்டு வந்த பொம்மையை தன்னோட பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் பேசவே முடியலை. அவர் பேச நினச்சது எல்லாத்தையுமே ஒரு லெட்டரில் எழுதி வச்சிருக்காரு. அந்த லெட்டரை தன்னோட பொண்ணுக்கிட்ட படித்து காமிக்கிறாரு. நான் வேணும்னே தப்பு பண்ணலை ஆலிசன், சூழ்நிலையும் தவறான நண்பர்களோட சேர்க்கையும் தான் என்ன தப்பு பண்ண வச்சது, நான் செஞ்சது சரின்னு சொல்ல வரல, 8 வருஷம் ஜெயிலில் இருந்தது முழுசா மாறிட்டேன், இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பொண்ணு, எனக்கு டைம் ஆச்சுன்னு எழுந்து போறா, எங்க போறான்னு கேட்கும்போது எனக்கு மெடிடேஷன் கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி அவர் கொடுத்த பொம்மையை அவர்கிட்டே கொடுத்துட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஜெஃபர்ஸை போய் பார்க்குறாரு. அவள் ஒரு பாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவரை பார்த்ததுமே, ஹே வில் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து சந்தித்ததுனால ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ ஜெஃபர் சொல்கிறா, நீ என்னை காட்டி கொடுக்கவே இல்லை, அந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீயும் ஜெயிலுக்கு போயிட்ட, வின்சென்ட் அப்புறம் ஒரு கும்பல் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தான், அங்கே நடந்த சண்டையில் அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க, அவனும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆலிசனை போய் பார்த்தேன், ஆனால் அவளுக்கு என்னை பார்க்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு ஜெஃபர் சொல்கிறா, கவலைப்படாத வீல், உன்னை கண்டிப்பாக ஒரு நாளவை புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பார்சல்லேருந்து ஏதோ சவுண்டு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இவரும் பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்க மொபைல்லேருந்து ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணதும், ஹலோ வில், நான் வின்சென்ட் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும், ஹலோ வின்சென்ட், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை எல்லாரும் இங்கே செத்து போயிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் விடு, நாம கொள்ளையடிச்ச பணத்தில் உள்ள ஷேரை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். காரில் இருந்த பொண்ணு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்னு கேட்டதும், அந்த சத்தம் கேட்டு ஹீரோ, ஹே ஒரு நிமிஷம் இரு, அங்கே பேசினது யார் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் சொல்லவே மறந்துட்டேன், நான் ஒரு டாக்ஸி டிரைவர் ஆகிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணை மெடிடேஷன் கிளாஸுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறான். இப்போ இவன் நம்ம ஹீரோ பொண்ணை தான் காரில் அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதும், அது உன்னோட முடிவில் தான் இருக்குது, திரும்ப திரும்ப பணத்தை எரிச்சிட்டேன்னு கதையெல்லாம் சொல்லாமல் என்னோடய ஷேரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு மயக்க ஊசி போடுறான். இந்த பக்கம் ரெண்டு போலீஸ்காரங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஹீரோ வின்சென்ட்டை கேட்குறாரு, இங்கே பாரு என் பொண்ணு ஆலிசன் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு, உன் பொண்ணோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, உனக்கு 12 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே என்னோடய ஷேரை மட்டும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட் பண்ணிடுறான். ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, வின்சென்ட் இன்னும் சாகலை, என்னோட பொண்ணை கடத்தி வச்சுட்டு 50 கோடி பணம் கேட்குறான், எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, நீ இப்படி ஒரு பெரிய பொய்யை சொல்லி எங்களை சுத்த விட்டுட்டு அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பதுக்கி வச்ச பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவ, அதுதானே உன்னோட பிளான் அப்படின்னு கேட்குறாரு. போலீஸ் ஆஃபீஸர் அதை நம்புகிற மாதிரியே தெரியலை. இப்போ ஹீரோ சொல்கிறாரு, அந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்தால் நான் ஏன் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு வர போகிறேன், இந்நேரம் கொடுத்துட்டு என் பொண்ணை காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வின்சென்ட் செத்துட்டான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு ஆஃபீஸர்ஸை அழைச்சிட்டு போக சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதை ரெண்டு ஆஃபீஸர்ஸையும் அடித்து போட்டுட்டு ஆக்சஸ் கார்டை ஆட்டை போட்டுறாரு. ஆக்சஸ் கார்டை எடுத்துகிட்டு போய் கம்ப்யூட்டரில் அந்த ஹேக்கர் ஹாய்ட்டோட அட்ரஸ் வந்து பார்த்துடுறாரு. இந்த ஊரில் ஹாலோவின் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலும் கும்பல் கும்பலாக தெரியுறாங்க. அந்த டிராஃபிக்கில் வின்சென்ட் பூந்து பூந்து போயிட்டுருக்கான். இடையில ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏறுறான். அவனை பார்த்துட்டு ஆலிசன் காரை தட்டி தட்டி கூப்பிட்டு பார்ப்பான். ஆனால் இவனுக்கு ஒன்றுமே கேட்காது. இவன் தொணதொணன்னு பேசிக்கிட்டே இருந்ததுனால காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு மூஞ்சிலே ஒரு குத்து குத்தி அடி அடினு அடித்து துவச்சி போட்டுட்டு அங்கேருந்து வின்சென்ட் கிளம்பிடுவான். ஆனால் அவனோட ஃபோன் வந்து கார்லேயே இருந்துடும். ஆலிசன் வந்து இதை எடுக்க ட்ரை பண்ணுவோம், ஆனால் அவளால் எடுக்க முடியாது. இப்போ ஹீரோ ஹாய்ட்டோட இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டரில் பார்த்துருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி ஹாய்ட்டோட வீட்டுக்கு உடனே ஒரு டீம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய்ட்டை போய் ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோவை பார்த்ததுமே, ஹேவில் எப்படி இருக்குன்னு அவன் கேட்குறான். ஹீரோ மூக்கிலே ஒரு குத்து குத்திட்டு, இது எதுக்கு தெரியுமா, என்னை விட்டுட்டு போனல அதுக்கு தாண்டா அப்படிங்கிறாரு. சரி வின்சென்ட் எங்கன்னு கேட்க, அவன் ஒரு டாக்ஸி டிரைவர், அவ்வளோதான், நான் கொரியர் சர்வீஸில் வேலை பார்க்குறேன், அவன் சொன்னதுனால தான் பார்சல் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படிங்கிறான். எட்டி ஒரு உதவச்சிட்டு, நீ இப்படியெல்லாம் கேட்டால் வேலைக்கு ஆக மாட்டடா அம்மா, அவனை உன்னை எப்பயே சுட்டு தள்ளுறா அப்படின்னு சொன்னதும் அவன் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் பொண்ணு அவன் டாக்ஸி டிக்கியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அவன் லைஃப் இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம், உன்னால தான் அவனோட ஒரு கால் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. இவனுங்க ரெண்டு பேரும் செமையாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அப்போ போலீஸ் டீமோட வந்த டிம்மு, முதல்ல இவனுங்க சண்டையை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் போகலான்னு சொல்கிறாரு. இப்போ ஹாய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி ஷாட்கனால் ஷூட் பண்ண வரும்போது அவனை சுட்டதும் கீழே விழுந்து சம்பவ இடத்துலேயே செத்து போயிடுறான். இது தாண்டா சான்ஸு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போய் ஒரு டாக்ஸியில் போய் இடிக்கிறாரு. டாக்ஸி டிரைவர், நீ சாக என் வண்டி தான் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறான். அவங்கிட்ட கண்ணை காமிச்சு உள்ளே போ, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியை ஓட்டுறாரு. இப்போ ஆலிசன் அங்கே இருக்க மொபைலை கஷ்டப்பட்டு 911 டைப் பண்ணி கால் பண்ணலான்னு போகையில் இவன் சிக்னலை பார்த்து பிரேக்கை போடுறான். மொபைல் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுது. இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் இவனோட வண்டியை ஓரங்கட்டி ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு உன்னோட பேக் லைட் ஒர்க் ஆகலை, முதல்ல ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வண்டியை சரி பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போகையில் ஆலிசன் வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு டிக்கியை தட்டுறா. வந்து டிக்கியை துறடா அப்படின்னு சொல்லலாம். இவன் கண்ணை எடுத்துகிட்டு வந்து போலீஸே சுட்டுறான். திரும்பி பார்த்தா ஆலிசன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அவளை ஃபாலோ பண்ணி இவனும் போயிட்டுருக்கான். போய் ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிறான். அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறா. ஆனால் எல்லாரும் ஹாலோவின் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க போடுற சத்தம் தான் பெருசாக இருக்குது, இவளை வந்து யாருமே கண்டுக்கலை. இவன் வழக்கம் போல் மயக்க ஊசியை போட்டு மறுபடியும் டிக்கிக்குள்ளே போட்டு அவளை அழைச்சிட்டு போயிடுறான். ஹாய்ட்டோட வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஃப்ளெச்சர் டீம் கிட்ட ஒரு டாக்ஸி திருடு போனதாக யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு ஒரு காலும் கையில் 3 விரலும் இருக்காதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான். அதை சொன்னதும் அங்கிருந்த எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ ஹீரோ காரோட நம்பரையும் அது இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சி போய் பார்க்குறாரு. அவர் தேடி வந்த காரு டிராஃபிக்கில் நிற்கிது.
வேகமாக போய் டிரைவர் தலையில் கன்னை வச்சு பார்க்குறாரு. ஆனால் வேற யாரோ அங்கே இருக்காங்க, வெறும் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க காரில், ஆனால் வின்சென்ட் அங்கே இல்லை. அங்கே வந்த போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கால் வருது. நான் அந்த காலை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆஃபீஸர்ஸ் ஃபோன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் காரை ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு காலை அட்டன் பண்ணுறாரு. ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணதும், ஃபோனை எடுக்க ஏன் எவ்வளோ நேரம் ஆகுது வேல், சரி ஹாய்ட்ட போய் பார்த்தியா அவன் எப்படி இருக்கான், சரி அவன் இருக்கட்டும், என் பணத்தை நீ எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறான். என்கிட்ட பணம் இல்லைன்னு ஹீரோ சொல்ல அவன் சொல்கிறான், நீ ஒழுங்காக பணத்தை எடுத்துகிட்டு வா வேல், இல்லைனா உன் பொண்ணு செத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி நீ எப்படி பணத்தை ரெடி பண்ண போகிறன்னு கேட்க, மறுபடியும் தப்பு பண்ண போகிறேன், உனக்கு பணத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துடுவேன்னு சொல்கிறாரு. இப்போ இவரோட ஃப்ரெண்டு ஜெஃபஸுக்கு கால் பண்ணி, இன்னும 15 நிமிஷத்தில் நம்ம இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஒரு சப்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை, எஃபிஐயா உன்னை துரத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், வின்சென்ட் உயிரோடு தான் இருக்கான், என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு 3 மணி நேரத்தில் 50 கோடி பணம் கேட்குறான், அந்த பேங்க்கில் நிறைய தங்கம் இருக்குது, எப்படி பார்த்தாலும் 500 கோடி தேரும், நீ ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு உன் உதவி வேணும், என் பொண்ணை காப்பாற்றணும்னா நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்க, அவளும் சரின்னு ஒத்துக்கிறாள். டிம் அந்த டாக்ஸி கம்பெனிக்கு போயிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் டாக்ஸியை ஒருத்தன் திருடுனால அவன் உங்கள் கம்பெனிலேருந்து யாராச்சும் தேடுனானான்னு கேட்க, ஜிம்மி மார்கனை தான் சார் தேடினான் அப்படின்னு அவனோட பயோடேட்டாவை எடுத்து காமிக்கிறாங்க. அதில் வின்சென்ட்டோட ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்ததும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வின்சென்ட் அந்த பேங்க் ராபரிக்கு அப்புறம் வேற ஒரு பேரில் டாக்ஸி டிரைவராக வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் ஜெஃபர்ஸும் பேங்க்கில் கொள்ளையடிக்கிறதுக்காண்டி ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியாக போகிறாங்க. காரில் போயிட்டு இருந்த டிம் சொல்கிறாரு, வில் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனால் இப்போ அவங்ககிட்ட பணமே இல்லை, அதனால இங்கே உள்ள ஏதாவது ஒரு பேங்க்கில் தான் கொள்ளையடிப்பான், உடனே எல்லா பேங்க்கில் உள்ள டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஹீரோ பேங்க்கில் வால்ட்டுக்கு கீழே வெல்டிங் மிஷினை வச்சு ஓட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவ சொல்கிறா அலாரம் அடிக்க நான் 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு. அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ மேலே உள்ள தங்க கட்டியெல்லாம் ஹீட் பண்ணி உருக்குறாரு. இவ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பேக்கில் போட்டுக்கிட்டு இருக்கான். அலாரமும் அடிக்குது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிம் வந்து அங்கே பார்க்குறாரு, கோல்டு லாக்கருக்கு நடுவில் புகை புகையாக போயிட்டுருக்கு. அங்கே ரெண்டு பேரும் வெளில தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சவனையும் ஜெஃபர்ஸ் கேட்குறா, ஜெயிலில் இருக்கும்போதே இதெல்லாம் பிளான் பண்ணியா அப்படின்னு. என்ன பண்ணுறது போர் அடிச்சிச்சு அப்படிங்கிறாரு. தலைமை அப்பே பிளான் பண்ணியிருக்கான் எப்படி ஆட்டை போடுறதுன்னு. காரில் போகிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் டிம்முக்கு கிடைக்கிது. டிம் சொல்கிறாரு, இவங்க வண்டியை விட்டு கீழே இறங்குறப்போ பிடிக்கலாம், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. காரை சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்க. காருக்குள்ளே ஒரு பொம்மை தான் இருக்குது. நம்ம ஆள் போலீஸ்க்கு டிம்கி கொடுத்துட்டு காரில் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் டிம்மை நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க, ஒரே சிரிப்பு தான் வருது. கையும் களவுமாக பிடிக்கிறேன், கையும் களவுமாக பிடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி கடைசியில் கோட்டையை விட்டுறாரு. நம்ம ஆளும் எல்லா வாட்டையும் கொள்ளையடிச்சதை சுருட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ வின்சென்ட் ஃபோன் பண்ணுறான், உன்கிட்ட பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எங்கே வரணும்னு சொல் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அவனும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பாலடைஞ்ச அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறான். இதையும் நம்ம டிம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோ அங்கே போய் சேர்றதுக்குள்ளே இருட்டியே போயிடுது. அவனை மீட் பண்ணி அவர் கொண்டு வந்த கோல்டு இருக்கிற பேக்கை முன்னாடி தூக்கி போட்டுட்டு, நீ கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன், என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லி அவளை என் கூட அனுப்பி வைன்னு சொல்கிறாரு. வின்சென்ட் சொல்கிறான், அன்னைக்கு யாரோ ஒருத்தனுக்காக நம்ம நட்பணிக்கு எடுத்துக்கிட்டேன், என்னோடய கால் போச்சு, அதுக்கப்புறம் நான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அதனால நான் உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ சொல்கிறாரு, நாம் கொள்ளையடிக்க மட்டும் தான் பிளான் பண்ணோம், நீ மட்டும் உன அன்னைக்கு கொண்டிருந்த அப்படின்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜெயிலில் தான் இருந்திருப்ப அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்ததை நீ நல்லா யோசிச்சுப்பார், துப்பாக்கி உன் கையில் தான் இருந்தது, நான் அதை தடுக்க போகும்போது எதிர்பாராத விதமாக தான் உன் மேலே அந்த புல்லட் பட்டது, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கையில் பக்கத்தில் இருக்க டீசல் கேனை தள்ளிவிட்டு ஃப்ளாரை பற்ற வைக்கிறான். அதை தடுக்க வரும்போது ஹீரோவை வயிற்றுலேயே சூட் பண்ணிடுறான். ரெண்டு பேருக்கும் இப்போ செமையாக சண்டை நடக்குது. நடந்த சண்டையில் வின்சென்ட் வந்து காரை பற்ற வச்சு விட்டுறான். இவனை தள்ளி விட்டதான் இவனும் சேர்ந்து நெருப்பில் எறிகிறான். கை காலு மூஞ்சி எல்லாமே எரியுது. காரோட டிக்கில இருந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குது. இதை கேட்டதும் காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே விடுறாரு. டிக்கியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ வின்சென்ட் பாதி எரிஞ்ச முகத்தோட பின்னாடி வந்து இவரோட கழுத்தை பிடிக்கிறான். அவனை தள்ளி விட்டுட்டு மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு அங்கேருந்த கம்பியை எடுத்து ஓங்கி குத்துனதும் லாக் ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணி பொண்ணை காப்பாற்றி தூக்கிட்டு போய் மேலே விட்டுட்டு திரும்பும்போது வின்சென்ட் வரான். அங்கேருந்த கம்பியை எடுத்து வயிற்றில் ஒரு சொருவு சொருவிட்டு டிக்கிக்குள்ளே போட்டு மூணினதும் கார் மூழ்கிடுது. இப்போ வயிற்றில் புல்லட் பட்டு ரத்தம் வர்றதை பார்த்து பொண்ணு பயங்கரமாக அழுகுறா. அழுதுகிட்டே சொல்கிறா, அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அப்போ போலீஸ் வர்றதை பார்த்து கையை காட்டுறா. கையை காட்டினதும் ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. பொண்ணு, என்னோடய அப்பாவை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்க, நான் ஏமாவும் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன், பேங்க்லேருந்து கோல்டை கொள்ளையடிச்சது வின்சென்ட் தானு மாற்றி சொல்லிடுறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துங்க. அண்ட் வேறு ஒரு நல்ல மூவியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கும்.